எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய நீ பாயிண்ட் வோல்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எந்த பர்டிகுலர் வோல்டேஜில் சிடி கோர் வந்து சேச்சுரேட் ஆகுதோ அந்த வோல்டேஜ் வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ்னு சொல்கிறோம். சிடி கோர் சேச்சுரேஷனாக என்ன? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரியில் கரண்ட்டு போகும்போது கோரில் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளக்ஸால் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் சிடி செகண்டரியில் கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். இங்கே சிடி கோர் வந்து சேச்சுரேட் ஆச்சுன்னா ப்ரைமரியில் கரண்ட்டு போனாலும் கோரில் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதனால் சிடி செகண்டரியில் கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. இந்த கண்டிஷனை தான் சிடி கோர் சேச்சுரேஷன்னு சொல்கிறோம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய நீ பாயிண்ட் வோல்டேஜ் அப்புறம் சிடி சேச்சுரேஷனை பற்றி தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். சர்க்யூட் கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த டயக்ராம் படி தான் கனெக்ஷனை கொடுத்துருக்கோம். இந்த சிடி ரேஷியோ வந்து 400/300/1. இந்த சிடி வந்து கிளாஸ் எக்ஸ் ப்ரொடெக்ஷன் சிடி. இந்த இன்ஜெக்ஷன் கிட்டு மூலமா சிடி செகண்டரிக்கு வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ வோல்டேஜ் சிடி செகண்டரியில் அப்ளை ஆகுதுன்னு பார்க்க மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் செலெக்ஷனில் வச்சுருக்கோம். அதே போல் எவ்வளோ கரண்ட்டு இந்த சிடி எடுக்குதுன்னு பார்க்குறதுக்கு இன்னொரு மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி அம்மீட்டர் செலெக்ஷனில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் எல்லா ப்ரொடெக்ஷன் சிடி நேம் பிளேட்லேயும் நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நாம் மேனுவலாக கேல்குலேட் பண்ணலாம். நீ பாயிண்ட் வோல்டேஜை வந்து எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம். இந்த சிடியில் நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து நேம் பிளேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே சிடி ரேஷியோ 400/1 நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 219 வோல்டேஜ். அதே போல் சிடி ரேஷியோ 300/1 நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 165 வோல்டேஜ். இதில் நாம் 300/1 ரேஷியோவுக்கு நீ பாயிண்ட் வோல்டேஜை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 165 வோல்டேஜ். நாம் ஒரு 200 வரைக்கும் சிடி செகண்டரியில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 200 வோல்டேஜில் 10%ங்கிறது எவ்வளோ? 20 வோல்ட். இந்த சிடிக்கு 10% அதாவது 20 வோல்டேஜாக சிடி செகண்டரியில் அப்ளை பண்ணலாம். கிடைக்கிற வோல்டேஜ் ரீடிங்கையும் கரண்ட் ரீடிங்கையும் நோட் பண்ணிவிட்டு கிராப்பை வரைஞ்சி பார்க்கலாம். நீ பாயிண்ட் வோல்டேஜ் கிராப்பை வந்து எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு சிடி செகண்டரியில் S1 S2 20 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இனிஷியலாக சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.004 ஆம்ஸ். அடுத்து 40 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இப்போ சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.007 ஆம்ஸ். அடுத்து 60 வோல்டேஜை அப்ளை பண்ணலாம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.009 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு 80 வோல்டேஜை வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.011 ஆம்ஸ். அடுத்து 100 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.013 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு 120 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.015 ஆம்ஸ். அடுத்து 140 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 0.017 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு 160 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து 0.02 ஆம்ஸ். அடுத்து 180 வோல்டேஜை அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து 0.026 ஆம்ஸ். அடுத்து 180லிருந்து 200 வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து 0.050 ஆம்ஸ். அப் டு 180 வோல்டேஜ் வரைக்கும் நாம் 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது சிடி ட்ரா பண்ண கரண்ட்டு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஆனால் இங்கே 180 வோல்டேஜிலிருந்து நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணி 200 வோல்டேஜுக்கு போகும்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அதாவது 50% கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது 180 வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது எவ்வளோ கரண்ட் இருந்தது, சிடி ட்ரா பண்ணுற கரண்ட் எவ்வளோ? 0.026 ஆம்ஸ். இப்போது 200 வோல்டேஜ் இருக்கும்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட் எவ்வளோ? 0.050 ஆம்ஸ். இதுக்கு முன்னாடி எடுத்த ஆம்ஸை விட இப்போது சடனாக 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்டை தான் வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. சிடி செகண்டரியில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் 10% வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த வோல்டேஜ் வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப் டு 180 வரைக்கும் நார்மலாக வந்துட்டு இருந்தது. 180லேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிடி ட்ரா பண்ண கரண்ட்டை வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த 180 வோல்டேஜுங்கிறது தான் இந்த சிடியோடைய நீ பாயிண்ட் வோல்டேஜ். 200 வோல்டேஜ்லேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் கூட கரண்ட்டு வந்து வேகமாக ரைஸ் ஆகுது. இப்போது 210 வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து 0.14 ஆம்ஸ். நமக்கு கிடைச்ச வோல்டேஜும் அப்புறம் கரண்ட்டு வேல்யூவையும் யூஸ் பண்ணி கிராப்பை ட்ரா பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சில் சிடி ட்ரா பண்ண கரண்ட்டை எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் நாம் அப்ளை பண்ண வோல்டேஜை எடுத்துக்கலாம்.
நாம் மெஷர் பண்ண வேல்யூ படி கிராப்பை வந்து வரைஞ்சிருக்கோம். கிராப்பை பார்க்கும்போது கிளியராக தெரியுது வோல்டேஜ் வந்து 20 160 வரைக்கும் இன்ஜெக்ட் பண்ணும்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து ஈவனாக ரைஸ் ஆகுது. அப்புறம் வோல்டேஜ் 160 வரைக்கும் இன்ஜெக்ட் பண்ணும்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து கருவில் லைட்டாக பெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து 180 வரைக்கும் இன்ஜெக்ட் பண்ணும்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி கிராப்புடைய வேவ் டைரெக்ஷனே மாறிடுச்சு. இந்த 180 வரைக்கும் இருக்கிற இந்த ரீஜனை வந்து அன்சேச்சுரேட்டட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த 10% வோல்டேஜில் இந்த சேஞ்சஸ் நடந்ததோ இந்த பாயிண்ட்டை வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், 200 மேலே நம்ம லைட்டாக வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட்டை வந்து வேகமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரீஜனை வந்து சிடியுடைய சேச்சுரேட்டட் ரீஜன் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணாலும் சிடியில் வந்து ஃப்ளக்ஸை வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, சிடி வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு 10% வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் எவ்வளோ கரண்ட்டு வந்து ரைஸ் ஆச்சு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது முன்னாடி எவ்வளோ இருந்தது, அதுக்கடுத்து ரைஸ் ஆன வேல்யூக்கும் முன்னாடி இருக்கிற வேல்யூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய நேம் பிளேட்டில் நீ பாயிண்ட் வோல்டேஜ் கொடுக்கலன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது? நீ பாயிண்ட் வோல்டேஜாக கால்குலேட் பண்ண ஃபார்முலா வந்து விகேபி ஈக்குவல் டு கேஎன்டு ஐஎஃப் டிவைடட் பை சிடிஆர் இன்ட்டு ஆர்சிடி ப்ளஸ் ஆர்எல் ப்ளஸ் ஆர்ஆர். இங்கே விகேபின்றது நீ பாயிண்ட் வோல்டேஜ், கே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஐஎஃப்ன்றது மேக்சிமம் ஃபால்ட் கரண்ட்டு, சிடிஆர்ன்றது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, ஆர்சிடி வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு, ஆர்எல்ங்கிறது லீடு ரெசிஸ்டன்ஸ். சிடியிலேருந்து ரிலே வரைக்கும் பிட்வீனில் ஒயரிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எல். அடுத்து ஆர்ஆர், ஆர்ஆர்னா ரிலேவுடைய பர்டன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த சிடிக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு நீ பாயிண்ட் வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே கே வந்து கான்ஸ்டன்ட், இதனுடைய வேல்யூ வந்து 2. அப்புறம் ஐஎஃப், ஐஎஃப்ன்றது மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட்டு, இந்த ஃபால்ட் கரண்ட் வந்து 4000 ஆம்ஸ்னு வச்சுப்போம். அடுத்து சிடிஆர், இங்கே வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ரேஷியோ வந்து 300. அடுத்து ஆர்சிடி, இந்த சிடியில் 300/1 ரேஷியோக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.1 ஓம்ஸ். அடுத்து ஆர்எல், லீடு ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆர்எல் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 ஓம்ஸ்னு வச்சுப்போம். அடுத்து ஆர்ஆர், ஆர்ஆர் வந்து ரிலேவுடைய பர்டன் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம், இதை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.1 ஓம்ஸ்னு வச்சுப்போம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் போட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 165.3 வோல்ட்னு வருது. இந்த மாதிரி ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணி சிடியுடைய நீ பாயிண்ட் வோல்டேஜை மேனுவலாக கண்டுபிடிக்கலாம். இந்த நேம் பிளேட்டில் இருக்கிற நீ பாயிண்ட் வோல்டேஜுக்கும் நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணும்போது கிடைச்ச நீ பாயிண்ட் வோல்டேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஏன்னு பார்ப்போம். பொதுவாக நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து இந்த சிடியுடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் இந்த சிடியில் வயரிங் பண்ணியிருக்கிற வயருடைய ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் ரிலேவுடைய பர்டன் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். இந்த நேம் பிளேட்டில் பாருங்கள், சிடியுடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரேஷியோ 400/1 1.4 ஓம்ஸ்னு இருக்குது, அப்புறம் 300/1 1.1 ஓம்ஸ்னு இருக்குது. அட்டு 75 டிகிரி டெம்பரேச்சர், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்டு 75 டிகிரி டெம்பரேச்சரில் வைண்டிங்குடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வேல்யூ. அப்போது வைண்டிங்குடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் மாறும்போது வைண்டிங்குடைய ரெசிஸ்டன்ஸும் மாறும். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணும்போது சிடியில் அட் ப்ரெசண்ட்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் சிடியில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது சிடி ட்ரா பண்ணுற கரண்ட்டு வேல்யூ லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக செக் பண்ணும்போது நேம் பிளேட்டில் இருந்த வேல்யூ இல்லாமல் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு 180 வோல்டேஜ் வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ்னு கிடச்சிருக்கு. ஃபைனலாக எதுக்கு இந்த நீ பாயிண்ட் வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்ணணும், இல்லை டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீ பாயிண்ட் வோல்டேஜை தெரிஞ்சால் தான் அந்த சிடியை ப்ரொடெக்ஷனில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபால்ட் கரண்ட்டு போகும்போது இந்த சிடி வந்து சேச்சுரேட் ஆகாமல் இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபால்ட் கரண்ட் வரும்போது சிடி சேச்சுரேட் ஆச்சுன்னா சிடி ஃபால்ட் கரண்ட்டை சென்ஸ் பண்ணி ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணலைன்னா ரிலேவும் பிரேக்கரும் ஆப்ரேட் ஆகாது. இதனால் ஃபால்ட் செக்ஷனை ஐசோலேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் நீ பாயிண்ட் வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய நீ பாயிண்ட் வோல்டேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.